இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடியோ 2020 எடுத்த யூப்ரேட்ஸ் ரிவர். ஆனால் இது இப்போ இருக்கக்கூடிய நிலைமை. என்ஆர்பி 3 இயர்ஸ் கூட இல்லை, இவ்வளோ பெரிய மாற்றமா அப்படிங்கிற கியூரியஸ் உங்களுக்குள்ளே இருக்கும். யூப்ரேட்ஸ் ரிவர் டர்க்கி, சிரியா, ஈராக் வர மிக நீளமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆறு. கூகுளில் இப்போ அதிகமாக சர்ச் பண்ணக்கூடிய ஒரு கீ அப்படின்னா யூப்ரேட்ஸ் ரிவர். கிட்டத்தட்ட ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் 10,000 வருஷமாக இந்த ரிவரோட சோர்ஸை வச்சு பல உயிரினங்கள் பல நடந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி நத்திங். அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் கூட கஷ்டப்படுறாங்க. சிலர் அந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிட்டாங்க. ஆனால் இது நேச்சுரலாக நடக்கலை. இப்போ ரீசெண்டாக இதில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள், இதுக்கு பின்னால் யார் இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். 3 நாட்டுக்கு போகக்கூடிய அவ்வளோ பெரிய ஆறுக்கே எப்படி இந்த நிலைமை வந்திருக்கும், லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர். போன வார வீடியோட செலக்டட் கமெண்ட் யாரு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். தீன் தலை அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, புரியுதோ புரியலையோ ஆனால் கேட்க செம அதிசயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவுமே நானாக சொல்கிறது இல்லை, எங்கெந்தோ ஒரு விஷயங்களை எடுத்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். அதோட கோர்வையாக சேர்த்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். இப்போ ஸ்கூலில் டீச்சர் சொல்லித்தர்றாங்க அப்படின்னா அவங்களா வந்து இன்னோவேட்டிவாக கிரியேட் பண்ணி சொல்லித்தரதில்லை, அவங்களுக்கு ஒரு விஷயத்தை படிச்சிருப்பாங்க, அந்த விஷயத்தை உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஒரு இன்னோவேட்டிவாக கிரியேட் பண்ணுறவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருந்தா அவங்கள ஃபாலோ பண்ணுற எல்லாருமே தப்பாக தான் இருப்பாங்க. அவங்க சொல்லிக் கொடுக்குற விஷயமும் தப்பாக தான் போய் முடியும். இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகள் அப்புறம் கணிதம் இது எல்லாமே நம்மளாக உருவாக்கப்பட்டது. ஆனால் இதை விட பெட்டரான ஆப்ஷன் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. எப்படி வந்து எஜிப்தியன் மொழிகள்லேருந்து இவ்வளோ வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு எந்த அளவுக்கு ப்ராக்ரெசிவாக இம்ப்ரூவ் ஆகிருக்கும், அதே மாதிரி இன்னும் பெட்டரான மொழிகள் வர வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்காக நம்ம ஓவர் இமேஜினேஷன்லாம் பண்ண வேணாம், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கேட்டுப்போம். மைண்ட் ஒரு சில சமயத்தில் திங்க் பண்ணுறது திங்க் பண்ணாததை விட பெட்டர். வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பைபிளில். இந்த யூப்ரேட்ஸ் ரிவரை பற்றி 2,000 வருஷத்துக்கு முன்னால் குறிப்பிட்டிருக்காங்க. 1,700 மைல்ஸ் நீளம் இருக்கக்கூடிய, 1.7 மைல்ஸ் அகலம் இருக்கக்கூடிய இந்த ஆறு முழுவதும் வறண்டு போகும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது மிகப்பெரிய விஷயமா நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பைபிள் ரெவலேஷன் 16:12 த கிரேட் ரிவர் ஒரு நாள் வறண்டு போகும், ஒன்ஸ் ட்ரை ஆன பிறகு ஈஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டோட ஆர்மி ப்ரிப்பேர் ஆகும் அப்படின்னு இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஈஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ஆர்மியோட மொத்த எண்ணிக்கை 200 மில்லியன் people அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி என்ன அந்த யூப்ரேட்ஸ் ரிவர்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல்? இங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, பைபிள் எழுதின காலகட்டம் ஒரு 2,500 இயர்ஸ்க்கு முன்னால அப்ப இருந்த மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா 150 to 200 மில்லியன் people தான் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஈஸ்ட்ல இருந்த நாட்டில் மட்டுமே ஆர்மியோட தொகை மட்டுமே மொத்தமா இருக்கிறவங்க 200 மில்லியன் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா இது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய ஒன்னா தான் அங்க டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த ஆறு ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ஃபாலன் ஏஞ்சல் ரிலீஸ் ஆயிருவாங்க. அவங்க ரிலீஸ் ஆயிட்டாங்கன்னா அந்த 200 மில்லியன் சோல்ஜரோட ஹெட்டாக இவங்க இருப்பாங்க. 1/3 மனித இனம் காணாமல் போயிடும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது 3 பில்லியன் மக்கள் மறைஞ்சு போயிடுவாங்க. எனக்குள்ளேயும் சரி உங்களுக்குள்ளேயும் சரி கண்டிப்பாக ஒரு க்வெஸ்சன் இப்போ வந்திருக்கும், யார் இந்த ஃபாலன் ஏஞ்சல்? அதாவது இது வந்து பிலீவர்ஸ் கிறிஸ்டியானிட்டி இதெல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஜஸ்ட் எழுதியிருக்க விஷயத்தை ஜஸ்ட் வந்து ஒரு இது ஒரு தாட்டாக நம்ம எடுத்துக்குவோம். இந்த ஃபாலன் ஏஞ்சல் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஈவில் மேலே கொண்ட வந்து ரிலேஷன்ஷிப்னால ஒரு தவறான ஒரு வித்தியாசமான ஒரு கிரியேச்சர்ஸ் பிறந்ததுனால கடவுள் இவங்களை தண்டிச்சு யூப்ரேட்ஸ் ரிவருக்கு கீழே வந்து அடைச்சி வச்சதா, அதாவது பிரிசன் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல அடைச்சி வச்சதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ சில எவிடன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பிரிசன் இருக்கிற மாதிரி சில அமைப்புகள், சில ஸ்ட்ரக்சர், எல்லாத்துக்கும் மேலே இதில் கேட்கக்கூடிய சத்தங்கள். இப்போ ரீசெண்டாக கற்கள் இருக்கக்கூடிய சைஸில் சில கோல்டெலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காலத்துக்கு முன்னால் இந்த யூப்ரேட்ஸ் ரிவருக்கு கீழே ஒரு கோல்டு மவுண்டெயின் இருந்ததாகவும், ஒன்ஸ் இந்த யூப்ரேட்ஸ் ரிவர் ட்ரை ஆனிச்சுன்னா இந்த கோல்டு மவுண்டெயினுக்காக 2 நாடுகளும் சண்டை போட அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் கூட அவங்க எழுதியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ப்ராக்டிக்கலாக சில விஷயங்களை பார்ப்போம். இந்த ரிவர் 3 நாட்டுக்கு சொந்தமான ஒன்று, இதோட சோர்ஸை 3 நாடுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 3 நாடுகளுக்கிடையே தனியாக இதுக்குன்னே சில ஒப்பந்தம்லாம் இருக்குது. 1987 டர்க்கி சிரியாவுக்கு 500 கியூபிக் மீட்டர் வாட்டர் பெர் செகண்டுக்கு தர்றோம் அப்படின்னு ஒப்பந்தம் ஒன்று போட்டிருக்காங்க. அதன்படி 52% ஆஃப் வாட்டர் சிரியாவுக்கு வந்திருக்கு. ஆனால் 1990 இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் டேம் டர்க்கி கட்டினாங்க. அதாவது 48 பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு ஸ்டோர் பண்ணக்கூடிய மிகப்பெரிய டேம். இப்போ என்ன ஆகுதுன்னா, சிரியாவுக்கும் ஈராக்குக்கும் போகக்கூடிய வாட்டரை இது தடை பண்ணக்கூடிய அளவுக்கு மாறிடுச்சு. நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய வாட்டரை கம்பேர் பண்ணும்போது வெறும் 20% மட்டும்தான் ஈராக் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிரியா வெறும்
50% மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன், டர்க்கி டேம் மூலமாக வாட்டரை ஹோல்ட் பண்ணுது. குறைஞ்ச வாட்டர் இருக்கிறதுனாலையும் ஃப்ளோ அதிகமாக இல்லாதனாலையும் வாட்டர் தேங்கின நீர் மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டாமினேட்டர் ஆகுது. அந்த தண்ணீரை எதுக்கும் யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு மாறிடுச்சு. இதனால் இவங்க விவசாயம் பண்ண முடியாமலையும் எலக்ட்ரிசிட்டி தயாரிக்க முடியாமலையும் பஞ்சம் ஏற்பட்டு ஏன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் கூட பாதிச்சது. அதாவது இந்த ரிவரை பொறுத்தவரை வெறும் தண்ணிக்கு யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கு. வெஸ்டர்ன் ஏசியாவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான ரிவர் அப்படின்னா இதுவும் ஒன்று. இது ட்ரை ஆனதுல இருந்தே நிறைய ஆன்சியன் டிஸ்கவரி எல்லாம் ஃபைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட நிலைமையும் யோசிச்சு பார்க்கணும். திரும்ப இந்த ரிவர் பழைய நிலைமை அடைகிறது அப்படிங்கிறது முடியாத காரியம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ சிரியா, ஈராக் மட்டும் இல்லை, மொத்தமாகவே யூப்ரேட்ஸ் ரிவர் ட்ரை ஆகிட்டு தான் இருக்குது. எப்பயுமே நேச்சுரலான ஒரு மூவ்மெண்ட்டை நம்ம என்றைக்குமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஒரு ஆறு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுதுன்னா தாழ்வான பகுதியை நோக்கி போகுது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. அதுக்கு பின்னால் பல சயின்ஸ் ஃபேக்ட்லாம் இருக்குது. இப்போ டர்க்கியில் ரீசெண்டாக நடந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த யூப்ரேட்ஸ் ரிவருக்கு பக்கத்தில் தான். இதனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை இது கூட ஒரு காரணமாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. சிலர் கடவுளோட இது ஒரு முடிவு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஐஸ் உருகிற காரணத்தினால யூப்ரேட்ஸ் ரிவரில் மே மந்தத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே தண்ணீரோட அளவு அதிகமாகிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த வருடமும் மே மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. லெட்ஸ் சி அந்த மாதிரி நடந்தால் நல்லது தான். இது ட்ரைட் ஆனதில் குட் திங் என்னென்னா ஆன்ஷியன் ஆர்டிஃபெக்ட்ஸ் நிறையவே கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அதே சமயத்தில் அன்றாட மக்கள் வாழ்க்கை நிறையவே பாதிக்கப்பட்டது. டர்க்கி டேம் கட்டி இந்த தண்ணியை அடைச்சி வச்சதுனால சிரியா ஈராக்கில் இருக்கக்கூடிய எத்தனை குடும்பங்கள், தனிப்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. வாட்டர் இரிகேஷனை நம்பி இருக்கக்கூடிய விவசாயிகளோட நிலைமை கிட்டத்தட்ட காவிரி பிரச்சனை மாதிரியே இருக்குல்ல. இது இங்கே மட்டும் இல்லை, பல நாடுகளில் எல்லா இடத்துலையுமே இருக்குது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை தடுக்கிறது அப்படிங்கிறது அவன் தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை புடுங்கி திங்கிறதுக்கு சமம். தட்ஸ் ஆல். நான் சொன்ன ஒப்பீனியனுக்கு மாற்றுக்கிறது இருந்தாலோ இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படினாலும் கீழே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணலாம். மறக்காம லைக் பண்ணிடுங்க. இந்த சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட சேர்த்து லைக் பண்ணி சொல்லுங்கள். நான் ஆல்ல போட்டுருங்க. லவ் யூ ஆல், பாய் பண்ணலாம்.